ஹாய் கைஸ், வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் பிளேயர் வர்சஸ் விவோ பிளேயர். அதாவது ஐஃபோன் பிளேயர் யாருன்னு சொன்னிங்கன்னா நம்ம ஆப்போனன் தான், நம்ம வந்து விவோ பிளேயர். ஓகே, ரேங்க் புஷிங்லாம் முடிச்சாச்சு. அதை நான் என்ன ஒன்று ஒரு பெரியலாம் ரேங்க் புஷ் பண்ணலப்பா, வெறும் ஹீரோய்க்கு போகிற வரைக்கும் தான். சரி, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 1v1 போடலாம். நான் ஆல்ரெடி 3-2 வீடியோ போட்டுட்டதுனால ஐஃபோன் பிளேயர் வந்து நம்ம ஃப்ரெண்டுன்றதுனால கொஞ்சம் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் 1v1 வந்துடுவார். சரி, நம்ம கூப்பிட்ருவோம். இப்போ கூப்பிட்டுட்டு கண்டென்ட் இல்லைன்றதுனால 1v1 அவர் கூட வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டது. சும்மாவே ஐஃபோனில் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேறு மெயின்டெனன்ஸ் வேறு அல்ட்ரா ஸ்பீட் வேறு பண்ணிட்டாங்க. எல்லா கேமிங்க்கும் சூப்பராக இருக்கான். இப்போ வர வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால ஆண்ட்ராய்டு பிளேயர்ஸ் கூட ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. ஐஃபோன் பிளேயர்ஸ் ரொம்ப டஃப் கொடுக்கறதுனால நம்மளால் போடவே முடியல ஒரு சில சமயத்தில். ஏன்னா வந்து அவங்க குளோபல் ஸ்பீட் பார்த்திங்கன்னா எப்பவுமே அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து அல்ட்ரா ஸ்பீட் பண்ணிட்டாங்களா, அவங்க டக்கு டக்கு டக்குன்னு குளோபல் போட்டு போய்ட்றாங்க. ஐயோ, நான் வேறு ஜோனுக்கு வெளியே, இவர் கூட வந்து ஜோனுக்கு வெளியெல்லாம் போனேன், நம்ம நிலம் வேணாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க, ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் வந்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம வின் பண்ணியாச்சு. ஐஃபோன் பிளேயர் எப்படியோ கச்ச 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 கச்சு குளோபலை போட்டு விட்டு அவன் எங்கே வரானே தெரியாத மாதிரி நம்ம இப்படி வச்சுப்போம். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து குளோபல் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஏறிடுவாங்கல்ல. சரி, நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஏறலான்னு சொல்லிட்டு ஏறலாம். அவர் என்ன பண்ணிட்டார், குளோபலை சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டார். ஐயோ, இங்கே வேறு வழி இல்லைன்னு தெரியாமல் நான் வேறு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். டக்குன்னு வந்து அடிச்சிருந்தா அடிச்சிடலாம். ஓ மை காட், இவர் வேறு சுற்றி சுற்றி குளோபலை போட்டுட்ருக்காரு. அடித்தா டக்குன்னு குளோபால் போட்டார். என் ஸ்பீடை பார்த்தீங்களா, நானே வந்து இதுக்கே ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவர் வந்து ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கானா, எப்பயுமே வந்து ஐஃபோனில் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஆண்ட்ராய்டுக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும்ப்பா. நான் எங்கே உள்ளே வந்துட்டேன், எப்படி தான் அடித்தான்னு தெரில. ஓ மை காட், என்ன ஒரு குளோபல் ஸ்பீடியா. அரே யார், நம்ம இங்கே சுட்டிகிட்டே ஓடலாம், அப்போ தான் நம்ம இருக்கிறது தெரியும் அவருக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு. அவரும் சுட்டிகிட்டே ஓடினா நல்லாயிருக்கும்னு சொல்லவே மாட்டுறாரு எங்கே இருக்கோம்னு. எங்கே இருக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியும். சரி, நம்ம போய் பின்பக்கமாக ஏறிடலாம், நம்ம போய் பின்பக்கமாக போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்தாச்சு எனிமி இருக்க இடத்துக்கே. ஓ மை காட், எங்கே இருக்கார், மேலே வர குளோபல் போட்டு வச்சுருக்காரா, கண்டுபிடிச்சாச்சு இவர் இங்கே தான் இருக்காரு. சரி, நம்ம நைஸாக போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தா சரி அவர் எங்கே இருந்தால் தெரில, அடிச்சுட்டாருன்னு என்ன பண்ணுறது, நம்ம ஃபஸ்ட்டு போய் விண்டோவில் போய் குளோபலை போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு ஃப்ரெண்டில் போய் குளோபலை போட்டு விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து அவங்க சைடு ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறனா அவர் என்ன பண்ணார், கீழே குச்சி ஓட்டார். ஐயோ, எங்கேருந்து அடித்தாருன்னு தெரில, எப்படி தான் அடிக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் ஐஃபோனில் வந்து ரொம்ப இப்போ வர மெயின்டெனன்ஸ் விட்டதுனால செம ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இந்த 1v1 மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஓகே, செகண்ட் ரவுண்ட் ஐஃபோன் கையில் போயிடுச்சு. ஓ மை காட், ஒன்ட்டார் ஒன்ட்டர் டக்கு டக்குன்னு குளோபல் போட்டு மேலே ஏறிட்டார். சரி, நம்ம இங்கே குதிச்சு குதிச்சு அடிப்போம்னு பார்த்தா குதிக்கிற கேப்பில் கீழே விழுந்துட்டோம். இங்கே போட்டுக்கிட்டே போவோம், ஏன்னா வந்து அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. எங்கள் காட் மேலே தான் இருக்கார், இன்னும் நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓட்டினா அவர் என்ன பண்ணிட்டார், குளோபல் சுற்றி போட்டுக்கிட்டார். நம்மளும் குளோபலில் உடைக்கிறோம் உடைக்கிறோம் உடைக்கிறோம், உடைக்க முடியலையா, நானும் உடச்சிட்டு தான் இருக்கேன், உடைக்கவே இல்லை. சரி, 11 11 11 வந்து இருக்கு, உள்ளே போய் ஏறலான்னு பார்த்தா திரும்பி தொப்புன்னு குதிச்சிட்டேன். ஓ மை காட், சரி நம்ம வந்து பேக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவர் வேறு அங்கங்கே ஓடிக்கிட்டே இருப்பார். இந்த மேட்ச்சில் ஓடிக்கிட்டே இருக்கும் போது நான் அடிச்சிருவேன். அவருக்கு என்ன ரீலோட் டைமாக என்னன்னு தெரில, ஓடிட்டே இருப்பார், இல்லை விட்டு கொடுக்குறாரா என்னன்னு தெரில, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் நம்ம அடிச்சிட்டோம். ஓகே, அமௌண்ட் போட்டு வெறுப்பேற்ற வேணாம் தலைவனை. ஓகே ஓகே, நம்ம ரெண்டு வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு பிள்ளை சாட்கெல்லாம் வச்சுருக்கோம். சரி, நம்ம எங்கே இருந்தால் எங்கேயே 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 போனார் அவர். ஓகே, எங்கே போனார், ரெண்டு புள்ள சாக்கின்னு வச்சுருக்கேன் நான், வாங்க 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 நான் உங்களை அடிக்கிறேன், ஒரு தடவை அடித்து பார்க்குறேன், வாங்கப்பா வாங்கப்பா, அப்போ தான் இப்போ 3-2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கே இருக்காருன்னே தெரிலையே, நம்மளும் சுட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம இங்கே தான் இருக்கோம், நம்ம இங்கே தான் இருக்கோம்னு காட்டிக்கிட்டே இருக்கோம். ஓகே, நம்ம இதை மேலே போடலாமா வேணாமா, சரி போட்டுடலாம், இது மேலே ஏறலான்னு பார்த்தா ஏற வேற முடியலையா. ஓகே, நம்ம வந்து இப்போ மேலே ஏறலாமா கீழே ஏறலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி, நம்ம சுற்றி போட்டுப்போம், சுற்றி வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டாரா,
வந்துட்டார். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது, கீழே குதிச்சிட்டோம். கீழே குதிச்சுட்டு திருப்பி வந்து மேலே மேலே ஏறினா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார், குதிச்சுட்டு இருப்பார். நம்ம ஒரு ரெண்டே அடி அவள்தான் காலி. அவர் குதிச்சுட்டு இருந்த நேரத்தில் நம்மளை இப்படி திரும்பி பார்த்து நம்மளை அடிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம் போல. நல்ல வேலை திரும்பி திரும்பி பார்க்கவே இல்லை அவர். ஓகே இந்த ரவுண்ட் போச்சு, நாக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம போய் அடிக்கலாம். 3x2 வந்துச்சு. 3x3 வரத்துக்குள்ளே நம்ம அவரை முடிச்சிடலான்னு பார்த்தா அவர் முடிக்க விட மாட்டார் போல இருக்கு. இந்த மேட்ச்சும் அவர் வின் பண்ணுறாரு. ஓ மை காட், நம்மளும் க்ளோவால் போடாமல் சைலண்ட்டாக அவர் இருக்க சைடே வந்துட்டோம். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலை. இந்த ரவுண்டில் ரெண்டு புள்ள சாம்பியன் வச்சுருக்கிறதுனால டக்குன்னு தாம்சன் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் போல. ஆனால் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. முக்கால்வாசி எனக்கு ரவுண்டில் க்ளோபால் போட்டார், க்ளோபால் போட்டு ஒரு சில நேரத்தில் காணாமல் போயிடுறாரு. ஆனால் இந்த க்ளோபாலுக்குள்ளே தான் சுற்றி போட்டுட்டு, ஆனால் ஊனா சுற்றி போட்டுட்ருக்கீங்களேப்பா என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி நைசாக வெளியே வந்துட்டார். நம்ம அடித்த சவன் தான் வந்துச்சு. அவரும் அடிக்கிறாரா, சரி நம்ம போய் அப்படியே லெஃப்டில் போய் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆனால் இங்கே க்ளோபால் திரும்பி சுற்றி போட்டுக்கினார். நினச்சி நீங்கள் சுற்றி தான் போட்டுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பண்ணி விடலான்னு பார்த்தா பிளாக் பண்ணி விடுற கேப்பில் ஒரு க்ளோபால் உடஞ்சிருச்சு. சரி வெளியே வந்துட்டார். வெளியே வந்து எங்கே சார் போனீங்க, எங்கே சார் போனீங்க, நம்ம இப்படி தேட இல்லை. சரி நம்மளை சுற்றி போட்டுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்கேருந்து தான் காலி பண்ணான்னு தெரில, நம்மளை காலி பண்ணிட்டார். ஓகே லாஸ்ட் ரவுண்டு ஃபேக்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரினாலே எனக்கு செட் ஆகாதுப்பா, ஏன்னா வந்து நான் வந்து 1v1 போடுற மாதிரி இருந்தால் ஃபேக்ட்ரியில் தான் இப்போ எனக்கு காலை வாரி வேறு விடும். சரி சரி ஓ மை காட், இப்போ வேணால் எனக்கு தொண்டை சரியில்லை, தொண்டை வேறு கரகர. எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்கா, போன வாய்ஸ் மாதிரியே இந்த வாய்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். ஏன்னா வந்து என் வாய்ஸ் கொஞ்சம் கோளாறாயிடுச்சு. ஏன்னா வந்து ஐஸ்கிரீம்லாம் நேற்று தான் சாப்பிட்டேன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால செம்ம கோளாறாயிடுச்சு வாய்ஸ் வேறு. ஓகே இந்த சைடு தான் இருக்கார் உல்ஃபு. சரி நம்ம அடிச்சிடலாம். 1v1 ஓ மை காட், வாங்க 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 தலைவா வாங்க அப்படின்னு ஐஃபோன் வாங்க. நம்ம வந்து ஒரு க்ளோபால் போடுறோன்னா அவர் 3-4 க்ளோபால் ஒரே டைமில் போடுறாரு. இதுதான் ஐஃபோன் ஸ்பீட். ஐஃபோன் ஸ்பீட் எல்லாமே செமையாக இருக்குது. இதில் வேறு அல்ட்ரா வேறையா. ஓகே இப்போ போய் நம்ம அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலான்னு பார்த்தா அவர் எங்கேயோ ஓடி ஓடி போகிறாரு. எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு தேடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓ மை காட் அங்கே இருக்காரா க்ளோபால் போட்டுக்கிட்டு. சரி நம்ம அடிக்கலான்னு பார்த்தா நம்ம சுற்றி போட்டுக்கணும் நம்மளுக்கே தெரியாமல். ஓ மை காட் சுற்றி போட்டுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. சரி லாஸ்ட் ரவுண்ட் அவர் வின் பண்ணால் நம்ம காலி, நம்ம வின் பண்ணோம் அவர் காலி. சரி நம்ம போடுவோம் ஓடுவோன்னு பார்த்தா எங்கேன்னே தெரியல. இவர் உள்ளே இருப்பார்னு பார்த்தா உள்ளேயும் இல்லை. சரி எங்கே போனோம்னு சொல்லி நம்ம அங்கே போய் உட்காந்து பார்ப்போன்னு பார்த்தா இங்கே இருக்கார் க்ளோபால் போட்டு. சரி நம்ம க்ளோபால் போட்டுடலாம், இப்படி க்ளோபால் போட்டு ஏறலாம்னு பார்த்தா க்ளோபாலுக்குள்ளெல்லாம் வந்துட்டார், உள்ளேயே வந்துட்டாரா. சரி நம்ம சுற்றி போட்டுட்டார் அவர் வேறு அவர் க்ளோபால் வச்சு. சரி ஒன்று வந்து லாக் அன்லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதால் நம்ம ஜோனுக்கு போனது அதாவது போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த டைமில். ஓ மை காட் அடி வாங்கிடுங்க ஒரே அடி. ஓகே ஒரே அடியில் காலி பண்ணியாச்சு. ஐஃபோன் பிளேயர் இன்னும் ஊட்டினா நம்மளை ஜோன்லேயே காலி பண்ணிகிட்ருப்பார் போல். நம்ம புதுசாக ஒரு எமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் காய்ஸ். பை பை.